முருகப்பெருமான் ஞான குருவாக அமர்ந்திருக்கும் தலம். மகாமுனி அகஸ்தியரும் ஆதிசங்கரரும் வழிபட்ட தலம். பகலிக்கூத்தரின் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், குமரகுருபரரின் கந்தர் கலிவெண்பா என்று எத்தனையோ படைப்புகளை பெற்ற சிறப்புமிக்க தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூரின் பெருமைகள் இராமாயண காலம் தொட்டே சொல்லப்பட்டு வருது. வால்மீகி இராமாயணத்தில் கபாடபுரம் என்று குறிப்பிடப்படும் ஊர் திருச்செந்தூர். புராணங்கள் தவிர சங்க இலக்கிய நூல்களான அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் போன்றவற்றிலும் இத்தலத்தின் பெருமைகள் போற்றி பாடப்பட்டு இருக்கு. முருகனின் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் இரண்டாவது தலம். இந்த ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூரை தவிர மற்ற ஐந்து கோவில்களுமே மலைக்கோவில்கள். திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் தரைமட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரே கோவில். இருந்தாலும் திருச்செந்தூர் சந்தனமலை என்றழைக்கப்படும் கந்தமான பர்வதம் என்ற குன்றின் மீது அமைந்திருந்ததாகவும், பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த காரணத்தால அந்த குன்று உப்பு காற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து மறைந்து விட்டதாகவும் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இந்த செய்தியை உறுதி செய்யும் விதத்தில் கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தின் பெருமாள் சன்னதிக்கு அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் இந்த மலையின் சிறு பகுதி குன்று போல லேசாக வெளிப்பட்டிருப்பதை இன்னைக்கும் நாம பார்க்க முடியும். முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டியும், சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வேண்டியும் தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். இந்த சமயம் தேவர்களின் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்ட ஆறுமுகன் சூரபத்மன் மீது படையெடுத்தார். வீரவாகுத்தேவர் மற்றும் லட்சக்கணக்கான வீரர்களுடன் ஆவேசத்துடன் படை கிளம்பியது. செல்லும் வழியில் எதிர்பட்ட பல அசுரர்களை அழித்துவிட்டு திருச்செந்தூர் வந்து தங்கினார் முருகப்பெருமான். அங்கே சூரபத்மனையும் வென்றார். வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஈசனை வழிபட வேண்டி தேவதச்சன் மயனை கொண்டு ஒரு கோவில் எழுப்பினார் வியாழ பகவான். அதுவே இன்று நாம் தரிசிக்கும் திருச்செந்தூர் கோவில். தேவர்களின் குருவான வியாழ பகவான் திருச்செந்தூரில் தவம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்து ஆசி பெற்றதாலும், அசுரர்களை அழிக்கும் முன்பு குருபகவான் முருகனுக்கு அசுரர்களை பற்றிய வரலாற்றை இத்தலத்தில் கூறியதால இந்த தலம் குருதலமாக கருதப்படுது. திருச்செந்தூர் கோவிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இங்கு சண்முகநாதர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அளவாய் பெருமாள் என நான்கு உற்சவ விக்கிரகங்கள் இருப்பது மேலும் சிறப்பு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் முக்கியத்துவம் பெற்றவர்கள். மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு குமார தந்திர முறையிலும், உற்சவர் சண்முகருக்கு சிவ ஆகம முறையிலும் பூஜைகள் நடத்தப்படுது. மூலவர் சுப்பிரமணியர் இங்கே ஞானமூர்த்தியாக தவக்கோலத்தில் இருப்பதால இவரின் தவம் கலைந்துவிடக்கூடாது என்பதால் இவரை பிரதட்சணம் செய்து வழிபட பிரகாரம் கிடையாது. அதே சமயம் உற்சவர் சண்முகரை வலம் வந்து வழிபட பிரகாரம் இருக்கு. வேறு எந்த முருகன் கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு திருச்செந்தூருக்கு உண்டு. இது ஒரு அஷ்டலிங்க சேத்திரம். சுப்பிரமணிய சுவாமியின் கருவறையின் இடதுபுறத்தில் ஒரு லிங்கம், உற்சவர் சண்முகருக்கு பின்னால் இரண்டு லிங்கங்களும், சந்நிதியின் பின்புறம் உள்ள பாம்பரை குகையில் ஐந்து என மொத்தம் எட்டு லிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கு. சுப்பிரமணியருக்கும் சண்முகருக்கும் அருகில் இருக்கும் மூன்று லிங்கங்களுக்கு மட்டுமே அர்ச்சகர்களால் பூஜை செய்யப்படுது. சம்ஹாரம் நிகழ்ந்தபின் முருகப்பெருமான் பாம்பரை குகையில் இருந்த இந்த பஞ்சலிங்கத்தை தான் பூஜித்துள்ளார். இப்போதும் அவரே பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை செய்வதாகவும், மார்கழி மாதத்தில் தேவர்கள் இந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்க வருவதாகவும் ஐதீகம். அசுரனை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றமைக்காக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகன் தெய்வானையுடன் வீதி உலா செல்வார். தங்கள் ஊரில் திருமணம் புரிந்து கொண்ட முருகப்பெருமானுக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பார்கள் அந்த ஊர் மக்கள். அதேபோல இங்கு அருள் புரியும் முருகன் மும்மூர்த்திகளோடு தொடர்புடையவராக இருக்கிறார். இதை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் நிகழ்வு இன்றைக்கும் நடக்குது. மாசி மாத திருவிழாவின் போது சிவன், விஷ்ணு, பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாகவே காட்சி தருகிறார் முருகப்பெருமான். ஆதிசங்கரின் உடல் பிணி நீங்கப்பற்று அவரால் சுப்பிரமணிய புஜங்க பாமாலை பாடப்பெற்ற தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் கயிலை செல்வனான முருகப்பெருமானின் திருவடிகளில் நாம் சரணடைந்தால்
அவர் புற உலகில் நமக்கு இருக்கும் தீய சத்துருக்களின் தொல்லைகளில் இருந்து விடுவிப்பது மட்டுமில்லாம நம் ஒவ்வொருவரின் மனதிலும் அழிக்க முடியாத சத்துருக்களாக இருக்கும் ஆசை, கோபம், காமம் ஆகியவற்றையும் சேர்த்து அழித்து அருள் புரிவார் இந்த ஞானகுரு.